மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்கிட்ட எல்லாம் சமீபத்துல சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி உங்கள் இடத்துக்கு வரப்போகிறோம் மேட்ரி மோனி மீட் நடத்த போகிறோம் பொண்ணு தேவைப்படுறவா உள்ளே தேவைப்படுறவா எல்லோரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேத்யூமோனி டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்கோ இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்கோ எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும் வரிவாச்சரணம் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சி வாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் சேலம் வக்கீல் ராமசாமியை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த ராமசாமிக்கு நடந்த இன்னொரு அனுபவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் இந்த அனுபவம் இருக்குது பார்த்தாலே இப்போ சொல்ல போகிற அனுபவம் ராமசாமிக்கு மட்டுமல்ல நமக்கும் பலவிதமான பாடங்களை உணர்த்தக்கூடியது ரொம்ப முக்கியமான அனுபவம் இது நான் அடிக்கடி பேசுகிற போது யூடியூப் வாயிலாகவும் சரி மற்ற எனது வெளி நிகழ்ச்சிகளிலும் சரி கர்மாவை பற்றி நிறைய சொல்லுவேன் கர்மம் நம்ம அத்தனை பேருக்குமே கர்மானா என்னென்னு தெரியும் கர்மாண்ணா என்ன விதி விதினா என்ன ஏற்கனவே எழுதப்பட்டது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி சிம்பிளாக சொல்கிறேன் கர்மான போன ஜென்மத்தில் நம்ம பாவம் அதிகம் பண்ணினோம் நிறைய பேரை வாட்டி விதைச்சோம் பல பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தோம் இல்லையா அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா அதற்கான பலனை இந்த பிறவியில் நம்ம அனுபவிப்போம் போன பிறவியில் ஒருத்தர் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு ஒரு வறுமையாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் ஒரு கோவிலில் விளக்கேற்றி வைக்கிறது கஷ்டப்பட்ட வாழ்க்கை தன்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறவாள்லாம் இந்த பிறவியில் பெரிய செல்வந்தர்களாக பிறப்பார்கள் செல்வந்தர்களாக பிறப்பார்கள் அதனால தான் இந்த வாழ்க்கை எப்படி போகிறதுன்னா கர்மாவை அடிப்படையாக வச்சுட்டு தான் வாழ்க்கை போயின்னு இருக்கு இந்த கர்மாவை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்போ சொல்ல போகிற சம்பவம் கர்மா தொடர்பானது மகா பிரியவாக திருவிடைமுருதூரில் கேம்ப் இருக்கார் திருவிடைமுருதூர் மகாலிங்க சுவாமி கஷேத்திரம் இந்த கோவிலெலாம் பார்த்தேன்னா நம்மலாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் நமக்கெல்லாம் எத்தனை கோவில்கள் எத்தனை வழிபாட்டு இடங்கள் நமக்கு கிடச்சிருக்கு எதுவுமே அதிகமாக கிடச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்கோல் அதனோட சுவாரஸ்யம் தெரியாது அதிகமாக கிடச்சி கொடுத்தனா சுவாரஸ்யம் தெரியாது ஒரு வறுமையிலே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த வறுமை பழகிடும் பணம் காசு ஓவராக இருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மெதமிஞ்சி பணம்னு வச்சுக்கோல ஒரு தட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணத்தோட வேல்யூ அவருக்கு தெரியாது ஆனால் ஒரு கஷ்டமாக இருக்கிற ஒருத்தட்டை கொண்டு போய் ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கொடுங்கோல அவரோட முகம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய வழிகளில் அப்படியே பல பல இருக்கும் ஒரு ரெண்டாயிரரூவா பணத்தை வாங்கினோன்னு இது எல்லாமே எப்படி அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கிறது சரி மகாபிரிவா திருடமரூரில் இருக்கு மகாலிங்க சுவாமி கோவிலெலாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மூணு நாலு மணி நேரமாகும் அந்த கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு அந்த க்ஷேத்திரத்தில் பெரியவா இந்த ராமசாமி சொன்ன பற்றியில் சேலம் வக்கீல் ராமசாமி அவருக்கு அப்போ குழந்தை இல்லை கல்யாணம் ஆகிடுது குழந்தை பிறக்கலை இந்த குழந்தை பிறக்கலை அப்படின்னா ஒரு உரிய காலத்தில் பிறக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாள் இந்த பொண்ணோட பொண்ணோடப்பாமா பையனோட அப்பாமெல்லாம் கவலை ஆகிடுவான் என்னடா அது இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலையே நம்மளாம் தாத்தா பாட்டி ஆகலையே அப்படிங்கிற இயக்கமாக வாழ்க்கை ஒரு குழந்த பிறக்கிறது ஒரு நோய் நமக்கு வராமல் இருக்கிறது வறுமை நம்ம சூழாமல் இருக்கிறது நம்மளை நாலு பேர் திட்டாமல் இருக்கிறது இதெல்லாம் கர்மா தொடர்பானது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ குழந்த ஒருத்தருக்கு பிறக்கலை அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு திருமணமாகியும் பல வருடங்களாகியும் குழந்தை பிறக்கலை அப்படின்னா கர்மா அவர்களுக்கு குழந்தை கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கு கர்மாவை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்படிங்கிறது தனியது குருவோடய அனுகிரகத்தோடு ஓரளவு கர்மாவை மாற்ற முடியும் இல்லையா முடியும் நான் நிறைய சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கேன் இவருக்கு குழந்தை கிடையாது யாருக்கு ராமசாமிக்கு ராமசாமியோட மாமனாரை என்ன நினச்சார் தெரியுமா ஏதான ஒரு ஹோமம் பண்ணுவோம் இந்த குழந்த பிறக்கிறதுக்காக தன்னோட மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் தான் தாத்தா ஆகணுங்கிறதுக்காக ராமசாமியுடைய மாமனார் ஒரு பெரிய ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணினார் தசரதன்லாம் புத்திர காமிஷ்டியாக பண்ணினான் எங்கள் காஞ்சி காமாட்சி கோவிலில் அங்கேயும் பண்ணியிருக்கான் புத்திர காமிஷீயாகும் அதன் பிறகுதான் ராமன் லட்சுமணன் எல்லாம் பிறந்ததெல்லாம் அதன் பிறகு ஒரு யாகத்தின் மூலமாக நமது கர்ம வினையை குறைக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குழந்த பிறந்தாச்சு யாருக்கு தசரதனுக்கு எல்லோரும் சந்தோஷப்படுறான் ராமன் பிறந்த பிறகு அந்த அயோத்தியை கொண்டாடுகிறது இப்போ இவரோடய ராமசாமியோட மாமனார் ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுற அந்த ஹோமத்தை எங்கே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற போது மகா திருவிடை மருதூரில் கேம்ப் இருக்காருங்கிற தகவல் அவருக்கு தெரிகிறது ஆகா பெரியவா திருவிடை மருதூரில் இருக்காளே அந்த திருவிடை மருதூர்லேயே இந்த ஹோமத்தை பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கிற இடத்துலேருந்து திருவிடை மருதூரில் சில நண்பர்களை பண்டிதர்களாக தொடர்பு கொண்டு இந்த ஹோமத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பேசிகிட்டுருக்க அவருக்கு என்ன ஆசை ரொம்ப விரிவாக பண்ணணும் இந்த ஹோமத்தை ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடாது கிராண்டாக பண்ணணும் நன்னாக பண்ணணும் எதையும் விடக்கூடாது அப்படின்னு ராமசாமியுடைய மாமனாருக்கு ஆசை ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டுருக்கு அந்த ஹோமம் நடக்கிறதுக்கெலாம் ஏற்பாடுகள் நடந்துகிட்டுருக்கு மகாபிரியாவும் திருவிடை முருதூரில் இருக்கார் அவரோட அனுகிரகத்தோடு இந்த ஹோமத்தை பண்ணுவோம் இந்த ஹோமத்தினால் தன்னோட மகளுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது ராமசாமியுடைய மாமனாரது தீர்மானம் நாள் நெருங்கின்றிருக்கு இங்கே இந்த ஹோமத்துக்கான நாள் நெருங்கின்றிருக்கு இப்போ அத்தனை பேரும் திருவிடை முருதுருக்கு வரணும் இந்த இடத்துல நக நடக்கக்கூடிய யாகத்தில் பங்கு கொள்ளணும் அப்போ ராமசாமிக்கு ஒன்று தோன்றுறது ராமசாமிக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா ராமசாமின்னு யோசிக்கிறார் எப்படி நமக்கு ஒரு யாகம் பண்ணினா குழந்தை பிறக்குமா இதெல்லாம் கர்மா ஆச்சே இதெல்லாம் கர்மா தொடர்புடையது ஆச்சே எப்படி நமக்கு குழந்த பிறக்கும் இந்த யாகம் நடத்தணுமா அப்படின்னு யோசிக்கிறார் நான் சொன்ன பத்தில் கர்மாவை எவர் ஒருவர் திடமாக நம்புகிறாரோ அவர் தான் இந்த வாழ்க்கையில் சரியாக போயின்னு அர்த்தம் கர்மாவை நம்பணும் என்ன நடக்கிறதோ எது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கணும் நம்ம கையில் ஒருத்த பத்தாயிரம் ரூபா கொடுக்குறான் அப்பா உனக்கான சன்மானம்னு சந்தோஷமாக வாங்கிக்கணும் அப்பா இந்த வாரம் உனக்கு சன்மானம் இல்லை நீ வேலை செஞ்ச ஆனால் கம்பெனியில் பணம் இல்லை அதனால் இந்த வருஷம் நீ இந்த வாரம் நீ செஞ்சதுக்கு காசு கிடையாதுன்னு அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் கர்மா அது வேறு ஒன்றும் இல்லை அந்த கர்மம் என்ன வேணாலும் பண்ணும் நல்லது கொடுக்கும் கெட்டது கொடுக்கும் மாறி மாறி கொடுத்துட்டுருக்கோம் ஆனால் இந்த மனுஷ மனம் எப்படி இருக்குது நல்லது கிடைக்கும்போது சந்தோஷப்படுறது ஆனந்தமாக இருக்குது நல்லது கிடைக்கும்போது கெட்டது நடக்கிற போது இந்த மனுஷன் துக்கப்படுகிறது கர்மாவை நம்ம பரிபூர்ணமாக நம்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அதுதான் ராமசாமியை நினைச்சுட்டுருக்கார் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்